ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். தற்பொழுதும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் காலி முகத்திலே இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை 9ஆம் தேதி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தற்பொழுது 5வது நாளாகவும் வெயில் மத்தியிலும் கடும் மழை மத்தியிலும் அதேபோல் இரவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான பனி பொழிகிறது. இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான சுயமாக கூடாரங்களை அமைத்து 5வது நாளாகவும் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவி விலக வேண்டும்னு சொல்லி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு இன மத பேதமின்றி பலருவட்ட அமைப்புகளாலும் பலருவட்ட நபர்களாலும் அல்லது சமூகங்களாலும் அதே போல் தனிநபர்களாலும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையான அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தேவையான தண்ணீர் போத்தல் அதே போல் உலர் உணவுப் பொருட்கள் இப்படி மற்றும் இந்த நடமாடும் மலசல கூடம் போன்றவற்றை பலருவட்ட நபர்களாலே அன்பளிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கு தொடர்ச்சியாக இலங்கையிலுள்ள மக்களாலே அனைவராலுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு இளைஞர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தற்பொழுது நாடுதழுவிய ரீதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களோடு இலங்கையுடைய பிரதமர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அவர்களை வரும்படி கேட்டிருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் இலங்கை அரசாங்கத்துக்கு 5 வகையான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். இந்த 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்றினால்தான் போராட்டத்தை முற்றுமுழுதாக கைவிடுவோம் எனவும் இந்த கோரிக்கைகள் ஒன்றையேன நிறைவேற்றாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் காலவரையின்றி நடைபெறும் எனவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக்காரர்கள் இலங்கையினுடைய பிரதமருக்கு சொல்லியிருக்கின்றனர். எங்களுடைய நாட்டிலே ஜனநாயக முறையில் தேர்தல் இடம்பெற்று மக்கள் வாக்களித்து தான் தற்பொழுது உள்ள அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு கொண்டனர். ஆனால் தற்பொழுது அந்த அரசாங்கம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட இன்னொரு நாட்டிடமிருந்து பெற்றுத்தான் தற்பொழுதைய அரசாங்கம் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அந்த பொருட்களை தொடர்ச்சியாக தரவில்லை. ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் தற்பொழுதும் கூட நாட்டிலே தட்டுப்பாடு நிலவுகின்றது. இப்படி பல்வேறுபட்ட நெருக்கடிகள் வந்து தற்பொழுது அரசாங்கத்தாலே வாக்களித்த மக்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தற்பொழுது அந்த வாக்களித்த மக்களே அவர்களுடைய ஆட்சி சரியில்லை, அதனாலே நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் என தற்பொழுது அந்த மக்கள் வீதியிலே இறங்கி தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது அதேபோல் கொட்டும் மழையிலும் கடும் வெயிலிலும் மத்தியிலும் இலங்கை அரசாங்கத்தை முற்றுமுழுதாக பதவி விலகணும்னு சொல்லி இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக காலி முகத்திலேயே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றனர். கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தற்பொழுதும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் கூட இந்த போராட்டத்துக்கு முடிவு வராவிட்டால் நாளை தமிழர் சிங்கள புத்தாண்டு. இந்த தமிழர் சிங்கள புத்தாண்டு கூட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு காலி முகத்திலேதான் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறக்கும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களோடு இலங்கையுடைய பிரதமர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தையிலே அந்த போராட்டக்காரர்களை 5 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட அதாவது இலங்கையுடைய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அவர்கள் முற்றுமுழுதாக பதவி விலக வேண்டும். 2வதாக ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த எவருக்குமே பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஆசனமும் வழங்கப்படக்கூடாது. 3வது கோரிக்கையாக 19வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து அதன் மூலம் மக்களுக்கு ஒரு சுமூகமான ஆட்சியை வழங்க வேண்டுமெனவும் 3வது கோரிக்கையாக இந்த போராட்டக்காரர்களே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த 4வது கோரிக்கையாக தற்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்களே திருடப்பட்ட மக்களின் பணம் அனைத்தும் மீளவும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதேபோல் ஊழலில் ஈடுபட்ட அரசாங்கத்துடைய கைக்கூலிகள் அரசு ஊழியர்கள் தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் அவர்கள் அனைவருமே சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் 4வது கோரிக்கையிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 5வது கோரிக்கையாக பாராளுமன்ற தேர்தல் 6 மாத காலத்துக்குள் நடத்தப்பட வேண்டும் எனவும் 5வது கோரிக்கையாக இலங்கையுடைய பிரதமர்களுக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக்காரர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை பிரதமர் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றனர். தொடர்ந்தும் போராட்டக்காரர்களாலே முன்வைக்கப்பட்டது இந்த 5 கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றினால்தான் நாங்கள் போராட்டத்தை முற்றுமுழுதாக கையவிடுவோம். இந்த கோரிக்கைகள் ஒன்றையேன நிறைவேற்ற தவறினால் தொடர்ந்தும் எங்களுடைய போராட்டம் காலவரையின்றி தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக்காரர்கள் இலங்கையுடைய பிரதமர்களுக்கு சொல்லியிருக்கின்றனர். தற்பொழுது இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தைப் போல
1956 கூட இப்படியான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டம் பிரதமராக இருந்த பண்டார நாயக்காவுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் தனி சிங்கள சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்குத்தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தந்தை செல்வா அவர்களினாலே முன்னெடுக்கப்பட்டது. ஜனநாயக வழியிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அந்த போராட்டத்தை முற்றுமுழுதாக முடக்கியது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் 5 நாளாக தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அரசாங்கம் எதற்குமே செவி சாய்க்காமல் தான் தற்பொழுது வேறு வழியின்றி சர்வதேசம் இந்த போராட்டத்தை உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் இவர்களுடைய தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை அவதானித்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வேறு வழியின்றி இந்த போராட்டக்காரர்களோடு சமரசம் பேசும் முயற்சியில் தான் இந்த பிரதமர் ஈடுபட்டிருக்கின்றாரும் பல்வேறுபட்ட நபர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக போராட்டக்காரர்கள் அந்த சமர பேச்சையே முற்றுமுழுதாக தலைகளாக மாற்றிவிட்டனர். என்று சொன்னால் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை அந்த 5 அம்ச கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள், நாங்கள் உங்களுடைய போராட்டத்தை முற்றுமுழுதாக கைவிடுகிறோம் எனவும் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் சொல்லியிருக்கின்றனர். ஆனால் ஒரு வேளைக்கு இந்த இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளாலே தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களைப் போல ஒரு போராட்டத்தை செய்ய முற்பட்டார்களும் சரி அல்லது செய்தார்கள் என்றாலும் சரி அந்த போராட்டத்தை சமரசம் பேசியே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளோடு சமரச பேச்சுக்களை செய்து அந்த போராட்டத்தை ஓரிரு நாட்களிலே முடித்திருப்பார்கள். ஆனால் இந்த விதமான கட்சி பேதங்களின்றி அதேபோல் இனம் மதம் போன்ற பேதங்களின்றி தற்பொழுது இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டம் எந்த விதமான அரசியல் தலையீடுகள் இல்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான சமரச பேச்சுக்களையும் செய்ய முடியாது. வேறு வழியின்றித்தான் தற்பொழுது இலங்கையுடைய பிரதமர் அவர்கள் இந்த போராட்டத்தை முடித்து கொள்ளும் முகமாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சொல்லியிருக்கின்றார். நாட்டிலே 5 வருடத்துக்கு ஒரு முறை மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றவர்கள் தைப்பொங்கலுக்கு தீர்வு தரலாம், தீபாவளிக்கு தீர்வு தரலாம், இப்படி பல்வேறுபட்ட சுத்து மாத்துக்களை செய்துதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் அந்த ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்துமே மறந்துவிட்டு தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதி தேர்தலிலே வென்றவுடன் வேறு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றுகிறார். அதே போல தான் தற்பொழுதும் இருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்குள் தாங்கள் தீர்த்துவிடப் போவதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு சில மனத்தியாலங்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. வீதியில் இறங்கி போராடின மக்கள் வீதியிலே தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றனர். தாங்கள் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு தீர்வு தருகின்றோம் என்று சொல்லி சுத்தமாது செய்த அரசியல்வாதிகளும் அதே பல்லவியை தான் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்றனர். தமிழர்கள் மத்தியில் ஒரு பழமொழியை பொதுவாக சொல்வார்கள், அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழியை சொல்வார்கள். அதே போலதான் இந்த காலி முகத்திடலிலே இலங்கை ஜனாதிபதி அவர்களாலே எந்த விதமான போராட்டம் செய்வதென்றாலும் அந்த பாராளுமன்றத்துக்கு அருகிலே ஒரு போராட்ட இடத்தை தயார்படுத்தி தான் அந்த போராட்டங்களை அனைத்துமே நீங்கள் வீதியிலே செய்ய வேண்டும், இந்த இடத்திலே செய்யுங்கள் எனத்தான் ஜனாதிபதி அவர்கள் அந்த போராட்ட இடத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனால் தற்பொழுது அவர் சிறு சிறு போராட்டங்களை செய்யுங்கோ என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்திலே தற்பொழுது இரவு பகலாக அந்த போராட்டம் தொடர்ச்சியாக அவருக்கு எதிராகவே இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை பதவி விலக வேண்டும் என்று சொல் ஆனாலும் பல்வேறுபட்ட அமைச்சர்மார்கள் ராஜினாமா செய்கின்றார்கள். அந்த அமைச்சர்மார்கள் பின்கதவாலை வந்து வேறு வேறு அமைச்சு பொறுப்புகளில் ஏற்கின்றார்கள் எனவும் பல்வேறுபட்ட நபர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இதுவும் ஒரு அரசியல் பித்தலாட்டமாகத்தான் இருக்கின்றனவும் பல்வேறுபட்ட நபர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை மக்கள்தான் தெரிவித்ததார்கள். திரும்பவுமே அந்த மக்கள்தான் அவர்களை ஆட்சியில் விட்டு போகச் சொல்கின்றார்கள். ஆனாலும் வாக்களித்த மக்கள் சொல்கின்றார்கள் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கோ கோம் கோட்டா என்று கோஷமிட்டு தங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் அந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுதும் கூட இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டது. இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் நோக்கமாக பல்வேறுபட்ட மத தலைவர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றனர். அதே போல்
புத்த பிக்குகளும் ஆதரவு வழங்கி இருக்கின்றன. அதே போல மருத்துவ சங்கங்கள் இப்படி பலர்வட்ட நபர்களின் பேராதரவோடு தான் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை கூட வன்முறை மூலம் கையாள்வதற்கு பலர்வட்ட நடவடிக்கைகள் ஆரம்ப கட்டங்களிலே எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த போராட்டம் தற்பொழுது நாடு தழுவிய ரீதியிலே அனைத்து நபர்களுமே ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் இந்த போராட்டத்தை வன்முறை மூலம் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாமல் போயிருக்கின்றது எனவும் பலர் வட்ட நபர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஓகே, அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.